மனிதரில் புனித அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கேத்ரின். ஒரு காலகட்டத்தில் இப்புனிதை மறைசாட்சியர்களின் பட்டியல் இடம்பெற்றவர். இருப்பினும் இவரை தத்துவ அறிஞர்களின் பட்டியல் சேர்த்து தத்துவ ஞான ஒளியில் சிறந்து விளங்கிய விசுவாசத்தின் பாதுகாவலியாக போற்றப்படுகிறார். இது நிமித்தம் கிறிஸ்தவ தத்துவ இயலாளர்களின் பாதுகாவலியாகவும் போற்றப்படுகின்றனர். பாரம்பரிய அடிப்படையில் அலெக்சாண்ட்ரியா நகரில் உயர் குடும்பத்தில் தோன்றியவர் கேத்ரின். சிறு வயது முதல் கற்றுக்கொள்வதில் தனி ஆர்வம் காட்டியவர். மரியன்னையின் காட்சி ஒன்றின் மூலம் மனமாற்றம் பெற்றவர். நகரில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கலகம் எழுந்த சமயம் கேத்ரின் துணிந்த மனதுடன் கொடுங்கோல் மன்னனை அணுகினார். தத்துவ ஞானத்துடன் இவர் எழுப்பிய வினாக்களுக்கு மன்னன் மறுமொழி கூற இயலவில்லை. எனவே தனது அரசியல் இருந்த 50 தத்துவ அறிஞர்களை அழைத்தான். அவர்களாலும் கேத்ரினது வினாக்களுக்கு விடையளிக்க இயலவில்லை. வெற்றி கேத்ரினுக்கு என்று கூறிவிட்டு நழுவினார் அரசனை சார்ந்த அறிஞர்கள். இதனால் ஆத்திரமடைந்த அரசன் தனது அறிஞர்களை நெருப்புக்கு இரையாக்கிவிட்டான். கேத்ரினுக்கு மேலிருந்து தரப்பட்ட ஞானம் தேவ ஆவிக்குரியது என்பதை யாவரும் ஒப்புக்கொண்டனர். இந்த அறிவை கண்ட ஆச்சரியமடைந்த அரசன் கேத்ரினை மணந்து கொள்ள துடித்தான். கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் பொருட்டு சிறையில் தள்ளப்பட்டார் கேத்ரின். இந்த சூழலில் அரசனின் மனைவி ஃபாஸ்டினா என்பவருக்கே விசுவாச ஒளியை கொடுத்து விட்டார். கேத்ரின் அரசியுடன் அரசவை மேலதிகாரி ஒருவரும் சிறையை காத்து வந்த அனைவரும் கிறிஸ்துவ ஒளி பெற வழிகாட்டியானார் கேத்ரின். விளைவு இரும்பு ஆணிகளுடன் கூடிய ஒரு சக்கரத்தில் சுற்றி கொல்ல கட்டளை பிறந்தது. இவரை பிணைத்திருந்த கம்பிகள் திடீரென அறுந்து விடவே வேடிக்கை பார்க்க வந்தவர்களின் உயிரை வாங்கியது ஆணிகள் நிறைந்த சக்கரம். இதனால் இன்னும் அதிகம் வெறி கொண்ட மன்னன் கேத்ரினது தலையை வெட்ட ஆணையிட்டான். இவரது உயிர் பிரிந்த வேளையில் வானதூதர்கள் இவரது புனித உடலை சீனாய் மலைக்கு கொண்டு போய் சேர்ந்ததாக ஒரு வரலாறு நிலவுகிறது. அதன் அடிப்படையில் அங்கு இப்போது ஒரு ஆலயம் இவரின் நினைவு சின்னமாக ஒரு துறவு மடமும் காட்சியளிக்கின்றன. இன்றைய திருச்சபையில் விசுவாச ஒளியை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பணியில் ஈடுபடும் பெண் குலத்தார் ஏராளம். புனித கேத்ரினது வழிகாட்டுதலை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியின் ஒளியின் உதவியுடன் பணியேற்க புரிந்து கொள்வார்களாக. அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கேத்ரினே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.